விசேஷ புத்தகத்தில் நாம் சபைக்குரிய செய்திகளை நாம் தொடர்ந்து பார்க்க போகின்றோம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது அதிகாரங்கள் ஏழு சபைகளுக்குரிய செய்திகள் அடங்கியிருக்கின்றது இந்த ஏழு சபைகளுக்குரிய செய்திகளும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்கும் அது அறிவிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இந்த ஏழு சபைகள் என்பது ஆசியாவிலே ஸ்தாபிக்கப்பட்ட ஏழு பட்டணங்களில் ஸ்தாபிக்கப்பட்ட ஏழு சபைகளாக இருந்தது அதே நேரத்தில் இது சபையின் மொத்த காலத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது சபையின் காலம் என்றால் பெந்தைகோசை எனும் நாளில் ஆரம்பித்து கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் அதுதான் சபையின் காலம் இந்த சபையின் காலத்தை கர்த்தர் ஏழு பகுதிகளாய் பிரிக்கின்றார் முதல் சபை எபேசி சபை அது முதல் நூற்றாண்டிலே ஸ்தாபிக்கப்பட்ட அந்த மெந்தைகோசை நாளிலே ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சபை மிகப்பெரிய எழுப்புதலோடு ஆரம்பித்து பின்பு அந்த சபை ஆதி அன்பை விட்டது என்பதை நம்ம பார்த்தோம் அப்போ அந்த ஆதி அன்பை முதல் நூற்றாண்டின் கடைசியிலே அவர்கள் இழக்கிறார்கள் அதை அந்த சபைக்கு ஆண்டவர் சுட்டி காட்டினதையும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நல்லா கவனிக்கணும் இந்த ஏழு சபைகளுக்குரிய இந்த செய்தியிலே ஆண்டவர் நமக்கு ஆறு விதமான காரியங்களை ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை நான் ஏற்கனவே அறிவித்தேன் மீண்டும் நினைப்பூட்டி இன்றைக்கு நம்ம எந்த பகுதி பார்க்கிறோம் முதலாவது ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் தன்னை அறிமுகம் செய்வார் சுய செல்ஃப் ஏழு நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார் அடுத்ததாக அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் அவர்களுடைய நல்ல விஷயங்களை ஆண்டவர் பாராட்டுகிறார் பின்பு அவர்களுடைய குறைவுகளை ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிறார் அதன் பிறகு அந்த குறைவிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை சொல்லிக் கொடுக்கிறார் அதன் பிறகு அவர் வெளியே வராவிட்டால் என்ன சம்பவிக்கும் என்பதை எச்சரிக்கிறார் அடுத்ததாக அவர்கள் வெளியே வந்துவிட்டால் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஆசிர்வாதம் என்ன என்பதை வாக்கு தத்தமாய் கத்தர் கொடுக்கிறார் இப்படித்தான் ஆண்டவர் ஒவ்வொரு சபைகளுக்கும் சொல்லுகிறார் இதில் சிமிர்னா என்ற சபையும் பிரதெல்பியா என்ற சபையும் மாத்திரம் எந்த விதத்திலும் குறை சொல்லப்படாத ஒரு சபையாக காணப்படுகிறதை பார்க்கிறோம் மற்ற சபைகள் எல்லாவற்றிலேயும் ஏதாயிலும் ஒரு குறையை ஆகிலும் ஆண்டவர் சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆனால் இந்த சிமிர்னா மற்றும் பிளது சபையின் காலத்திலே சபை நல்ல விதத்தில் ஸ்திரப்பட்டதான ஒரு காலமாக இருந்திருக்கிறது ஆகையினாலே அந்த சபைகளை குறித்து ஆண்டவர் குறை ஏதும் சொன்னதாக தெரியவில்லை சரி அப்படி இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம வந்து இந்த எபேசி சபையை குறித்த காரியத்தின் கடைசி பகுதியை நம்ம பார்க்க போறோம் லாஸ்ட் அது என்னன்னா நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் இது உன்னிடத்திலும் உண்டு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கணவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் இப்போ இந்த சபையினுடைய குறைவை சுட்டி காட்டின ஆண்டவர் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதையும் கருத்தை சொன்னார் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இப்பொழுது அந்த சபைக்கு ஆண்டவர் கடைசியாக ஒரு சின்ன பாராட்டுடைய சொல்லி அவர்களுக்கு கொடுக்க போகிறதான ஆசீர்வாதத்தையும் வாக்கு கொடுக்கிறார் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கலாய் அப்படிங்கிறார் இந்த நிக்கோலாய் மதஸ்தர் அப்படின்றது என்ன என்பதை நான் ஷார்ட்டை சொல்லிட்டு இந்த வாக்கு தத்த காரியங்களை குறித்து நான் சில விஷயங்களை சொல்ல போகிறேன் ஜீவ விருட்சத்தின் கனி அதை குறித்து இன்னைக்கு நான் சில விஷயங்களை சொல்ல போகிறோம் இந்த நிக்கோலாய் மதஸ்தர்கள் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தல தலை நடவடிக்கைகள் ஆறாவது அதிகாரம் இந்த ஆறாவது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது வளர்ந்து சில குழப்படிகள் ஏற்படுகிறது அதாவது புறஜாதிகளான கிரேக்கர்களும் சபைக்குள்ள நிறைய வந்துட்டாங்க யூத ஜனங்களும் வந்துட்டாங்க அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த பாகுபாடு இருந்த பாகுபாடு யூதர்கள் கிரேக்கர்கள் என்ற பாகுபாடு சபைக்குள்ளேயும் கொஞ்சம் பிரதிபலிக்கிறது யூத ஜனங்கள் நல்லா விசாரிக்கப்படுகிறார்கள் கிரேக்கர்கள் சரியாய் விசாரிக்கப்படவில்லை இப்படி சில வாக்குவாதங்கள் சில குழப்பங்கள் ஏற்படுகிறது இது சம்பவிக்கும் பொழுது பேதிரி பார்க்கிறார் இதை பிரச்சனையை கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா இந்த காரியத்திலே நாம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டால் தான் அதில் ஈடுபடுத்தி கொண்டால் பிரசங்கிக்கிறதும் ஜபிக்கிறது போன்ற காரியங்கள் மேலான ஆதிக்குரிய காரியங்கள் பாதிக்கப்படும் அதனாலே இந்த சின்ன பிரச்சனைகள் இந்த விசாரணைக்குரிய காரியங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களிலே தான் தலையிடாமல் இருப்பது நல்லது என்பதை பேரில் உணர்ந்து ஏழு பேரை நியமிக்கிறார் அந்த ஏழு பேர் நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ் நடவடிகள் ஆறாவது அதிகாரம் அஞ்சாவது வருஷத்தில் இருக்கிறது இந்த ஏழு பேர்ல முக்கியமான நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் இது ஸ்தேவான் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறவராய் ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாய் பிரசங்கித்து பின்பு அவர் அப்போசன நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா ரத்த சாட்சியாக அவர் மறிக்கிறதை பார்க்கிறோம் அப்போசன நடவடிக்களின் புஸ்தகத்தில் எட்டாவது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா பிலிப்பு என்கிறவன் சமாரியா பட்டணங்களில் வந்து சுவிசேஷத்தை அறிவித்தான் என்று பார்க்கிறோம் அந்த பிலிப்பு யாருன்னா இந்த ஏழு பேரில் ஒருவன் ஸ்தேவானும் பிலிப்பும் அது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் ஸ்தேவானும் பிலிப்பும் என்று சொல்லி இந்த ஏழு பேருடைய பட்டியல் வருது இந்த ஏழு பேருடைய பட்டியலில் கடைசியாய் வருகிறது யார்னு கேட்டிங்கன்னா நிக்கோலாவையும் அப்படின்னு வரும் இந்த ஏழாவது நபர் யார் நிக்கோலாய் இந்த நிக்கோல்லா என்கிறவன் இந்த ஏழு பேரில் ஒருவனாக இருந்தான் இந்த ஏழு பேருமே ஒரு பக்கம் பந்து விசாரணை செய்கிறவர்களாக இருந்தாலும் அடுத்த பக்கத்திலே இவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை கவனிக்கிறவர்களாக இருந்திருக்கிறாங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஆண்டவரை குறித்து பேசுகிறது பட்டணங்களிலே எழுப்புதலை கூட இவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க ஏன்னா எல்லாம் விசுவாசமும் தேவபக்தி உள்ளவர்கள் என்ற தகுதியின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டவர்கள் நல்லா கவனிக்கணும் ஒரு தேவ பிள்ளை விசுவாசமும் பக்தி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவங்கள வந்து எந்த ப்ரொஃபஷனை கொண்டா விட்டாலும் சரி அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்ஜியத்தை கட்டுகிற விஷயத்தில் அவங்க கவனமாக தான் இருப்பாங்க இது என்னுடைய வேலை அல்ல அப்படின்னு இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை சபையிலே இவர்கள் பந்தி விசாரணை செய்யணும் ஆனால் பந்தி விசாரணை செய்வது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையாகாலும் இவங்க பந்தி விசாரணையிலேயே தங்கள் வாழ்க்கை முழுவதையும் ஓட்டி விடாமல் தன்னுடைய நேரத்தை முழுவதையும் அதிலேயே செலவழிக்காமல் இவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதில்லை எழும்பி இவர்கள் கர்த்தருக்கு என்ன பெரிய காரியங்களை செய்தார்கள் அதில் ஸ்தேவான் ஒருவர் ரெண்டாவது பிரிப்பு என்கிற மனுஷன் இதை ரெண்டு பேருமே ஆண்டவருக்கு என்ன பிரகாசித்தார்கள் ஸ்தேவான் சபையின் முதல் ரத்த சாட்சியாக மறித்து அப்படிப்பட்ட ஒரு கனத்தை பெற்றுக் கொண்டார் திருப்பி பார்த்தீங்கன்னா சமாரியா என்கிற புறஜாதி ஜனங்கள் நிறைந்திருக்கிற பட்டணத்துல போய் ஊழியம் செய்து அங்கே ஒரு பெரும் எழுப்புதலை ஏற்படுத்தி விட்டார் ஆனால் இந்த நிக்கோலாய் என்கிறதால இந்த மனுஷனுடைய பிற்காலம் பொழுது ஆரம்ப நல்லதான் இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஆனால் போக 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 அவர் ஏதோ திசை மாறி ஏதோ ஒரு காரியத்திலே தெய்வ ஜனங்களை விட்டு அல்லது அப்போஸரை விட்டு அவர் பிரிந்து சென்றிருக்க வேண்டும் ஏதோ காரியங்கள் நடந்திருக்கிறது இந்த நிக்கோலா என்கிற மனுஷன் பிற்காலத்தில் உபதேசத்திலே தவறி போய் பின்பு அவர் ஒரு தவறான கொள்கைகளுக்குள் அந்த மனுஷன் சென்று விடுகிறதை பார்க்கிறோம் தான் இந்த நிக்கோலாய் கடைசி காலத்தில பார்க்கும் பொழுது இவர் தன்னுடைய தவறான உபதேசங்களின் மூலமாக இவன் சபையிலே ஒரு குழப்பத்திற்குரிய காரியனாய் காரியமாய் மாறிவிடுகிறார் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நிக்கோலாயுடைய காரியம் பிற்காலத்தில் இந்த உபதேசம் தொடர்ந்துருக்குது இது இங்கே மட்டுமல்ல நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தையும் கூட நான் சொல்லுகிறேன் பாருங்கள் பெர்கமு சபை குறித்து சொல்லுகிற காரியம் பன்னிரெண்டாம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பெர்கமு சபை ஆரம்பிக்கிறது அந்த பெர்கமு சபையில் கூட பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது வசனத்தில் நான் வாசிக்கிற பாருங்க அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுங்கிறவர்கள் உன்னிடத்திலும் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது எபேசி சபையில் பார்க்கும்போது நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரை நீயும் வெறுக்கிறாயினார் ஆனால் பெர்கமு சபையில் பார்த்தீங்கன்னா நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கைகளை நீங்கள் கை கொள்ளுகிறீர்கள் அப்படின்னார் அதாவது காம்ப்ரமைசிங் மினிஸ்ட்ரி இதுமே பாவம் கிடையாது எதுவுமே தப்பு கிடையாது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு கொள்கை தான் இந்த நிக்கோலாய் மதத்திலிருந்து வருகிறது இந்த மதத்தின் கொள்கைகளை இதை ஒரு மதமாகவே பிற்காலத்தில் உருவெடுத்து விடுகிறது இதை ஏராளமான ஜனங்கள் இதை வந்து ஒரு கல்ட்டு தவறான ஒரு மார்க்கம் தவறான ஒரு மதம் இதை வந்து ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த நாட்களிலே பின்பற்றி இருக்கிறார்கள் அப்படி பின்பற்றினவர்களிலே பார்க்கும் பொழுது இந்த பெருக்கமுஸ் சபையை சேர்ந்தவர்கள் பின்பற்றி இருக்கிறாங்க இன்னும் பல தவறு நடந்திருக்குது ஆனால் எமேசி சபையை பொறுத்த மட்டிலே இந்த நிக்கோலாய் மதஸ்தரை இவர்கள் கர்த்தர் வெறுக்கிறது போல வெறுத்தார்களாம் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரை நீங்களும் வெறுக்கிறீர்கள் இது உன்னிடத்தில் உண்டு என்று கர்த்தர் பாராட்டு கொடுக்கிறார் அப்போது எபேசி சபை வந்து ரொம்ப அருமை இது ஆதியிலே கொண்டு வந்த அன்பை விட்டதை தவிர மற்ற எந்த விஷயத்திலும் அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியல எல்லாமே பர்ஃபெக்டாக போயிருக்குது இது ஒரே ஒரு தவறு மட்டும் தான் நடந்திருக்குது சரி இப்போ அந்த சபைக்கு ஆண்டவர் வந்து கொடுக்கிற வெகுமதி என்ன என்பதை மட்டும் இன்னைக்கு அவர் வாக்கு கொடுக்குற வெகுமதி என்ன என்பதை மட்டும் இன்னைக்கு நான் சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கணவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கணியை புசிகை கொடுப்பேன் என்று எழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசுகை கொடுப்பேன் நல்லா பார்த்தீங்கன்னா ஆண்டவராகி கத்திருந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார் தேவனுடைய பரதேசு அந்த பரதேசின் மத்தியிலே ஜீவ விருட்சம் என்று ஒன்று இருக்கிறதாம் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி பெற்று கடைசி வரைக்கும் அவர்கள் ஆண்டவருக்குள் தங்களை காத்து கொண்டு அவள் ஓட்டத்தை முடிக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுதுகிறார் இந்த ஏழு சபைகளுக்கு சொல்லும் பொழுதும் ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று கர்த்த சொல்லிட்டே வருவார் எல்லா சபைகளுக்குமே இதை சொல்லுவார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெயம் கொள்ளுகிறவன் என்று ஆண்டவர் எதை குறிப்பிடுகிறார் அதை நமக்கு முதல்ல தெரியும் அதை சொல்லிட்டு நான் ஜீவ விருட்சத்தை குறித்து நம்ம பார்ப்போம் ஜெயம் கொள்ளுகிறவன் என்று இந்த எபேசி சபை குறித்த காலத்துல ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதி அன்பிலே கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனைத்தான் ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவன் என்று சொல்லுகிறார் ஏன்னா இவங்களுடைய பிரச்சனை வந்து ஆதியில் கொண்டிருந்த அன்பில் இருந்து அவங்க இறங்கி போனாங்க இதுதான் அவங்களுடைய தோல்வி இதுதான் அவங்களுடைய பிரச்சனையாக இருந்தது ஆனா இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய பரதேசன் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை அவனுக்கு புசிய கொடுப்பேன் அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் என்று இந்த எபேசி சபை குறித்து கருத்த சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் என்பது ஆதி அன்பிலே தன்னை கடைசி வரைக்கும் காத்து தான் ஜெயம் கொள்ளுகிறவன் என்று இந்த இடத்தை பொறுத்த ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் ஆதி அன்பிலே கடைசி வரைக்கும் தங்களை காத்து கொண்டும் அது நிமித்தம் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறவர்கள் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நிலைத்திருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களை தான் ஜெயம் கொடுக்கிறவர்கிறார் இப்படி ஜெயம் எடுக்கிறவர்களுக்கு கத்த நிச்சயமாகவே பல விசேஷித்த வெகுமதிகளை பிராமிஸ் பண்றார் அதிலே ஒன்றுதான் தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி இந்த ஜீவ விருட்சத்தின் கனி என்று இந்த வார்த்தை நமக்கு வந்து புதுசு கிடையாது இது வெளிப்படுத்தின விஷேஷத்தை நீங்கள் படிக்கிறோம்னா இதை நீங்கள் வந்து உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது எங்கன்னா ஆதி அகமத்தின் புத்தகத்திலே ஏதேன் தோட்டத்திலே இந்த ஜீவ விருட்சத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஜீவ விருட்சத்தின் கணியை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கும் அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்தில் ஆதாம் மற்றும் ஏவாள் ரெண்டு பேரை ஆண்டவராகிய கர்த்தர் இங்கே ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதனை கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறார் பின்பு இந்த சம்பவம் நமக்கு தெரியும் ஆண்டவர் ஏற்படுத்தினதான அந்த ஏதேன் தோட்டம் இந்த ஏதேன் தோட்டம் முதலாவது எப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன் ஆண்டவர் என்னைக்குமே இந்த உலகத்திலே சில விஷயத்தை வந்து வெளிப்படுத்தி தம்முடைய நாஸ்திரங்களுக்கு வெளிப்படுத்தி செய்யும் பொழுதோ அல்லது சில விஷயங்களை தானே செய்யும் பொழுதோ இது எல்லாமே பரலோகத்தின் பேட்டர்ல தான் இந்த பூமியில வந்து நிழலாட்டமாய் செய்கிறார் பரலோகத்தில் வந்து ஒரிஜினல் இருக்குது பூமியிலே நடலாட்டமான சில சம்பவங்கள் இருக்கிறது அப்போ பட பரலோகத்தில் இருக்கிறமைகள் தான் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா மோசையை கத்தர் அழைத்து சீனாய் மலையில் அழைத்து கத்தர் பல விஷயங்கள் இஸ்ரேமியல் ஜனங்களுக்கான பத்து கட்டளைகள் கற்பனைகள் நியமனங்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறார் அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் வந்து ஆசரிப்பு கூடாரம் என்கிறதான ஒரு வாசஸ்தலம் ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய அந்த வாசஸ்தலத்தை கரு கத்தர் அந்த இடத்துல மோசை அதை குறித்து சொல்லுகிறார் இந்த வாசஸ்தலத்தை இனி ஸ்தாபிக்க வேண்டும் இஸ்ரேவேல் புத்தனர் அந்த வாசஸ்தலமாகியே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றித்தான் பாளையம் இறங்க வேண்டும் இதெல்லாம் சொல்றார் சொல்லிட்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நீ வடிவமைக்க வேண்டும் இதுதான் ஆண்டவர் சொல்றார் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரி அப்படின்னா ஆண்டவர் அந்த சீனாய் மலையிலே கர்த்தர் மோசையை அழைத்து கொண்டு சென்றவர் அந்த இடத்திலே அங்கே பரலோகத்தில் இருந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தரிடம் செய்தார் மோசைக்கு வந்து காட்டுறார் விஷுவலைஸ் பண்ண வைக்கிறார் அதை பார்க்க வைக்கிறார் பார்த்துட்டு இந்த மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரி இதே மாடல் அப்படியே பார்த்து காப்பி பண்ணி கீழே நீ வந்து ஆசிரிப்பு கூடாரத்தை உண்டாக்க வேண்டும் அப்படின்ட்டார் அப்போ இதுலருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் பரலோகத்திலே இருக்கிற விஷயங்களைத்தான் அல்லது தேவருடைய பரதிச நடுவில் இருக்கிற விஷயங்களைத்தான் ஆண்டவர் பூமியிலே அவர் நடலாட்டமாய் செய்ய வைக்கிறார் இப்போ நீங்கள் யோசிப்பாருங்க இந்த ஏதேன் தோட்டத்தில் இதே காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் கவனியங்கள் ஆதி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடாதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ வருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேரு மீன்களையும் வீசி கொண்டிருக்கிற பட்டளை பட்டயத்தையும் வைத்தார் என்று சொல்லி பார்க்குறோம் இங்கே பார்க்கும்பொழுது ஏதேன் தோட்டம் இந்த ஏதேன் தோட்டத்திலே நடுவிலே ரெண்டு விசேஷித்த விருட்சங்கள் இருந்தது அந்த தோட்டத்தில் பார்க்கும் பொழுது ஏராளமான விருட்சங்கள் இருக்கிறது அவைகள் எல்லாமே இந்த உலகத்தில் இப்பொழுதும் இருக்கிறவைகளும் சிலது இல்லாமல் போனவைகளும் கூட இருக்கக்கூடும் அப்படிப்பட்டதான மரங்கள் அதிலிருந்து வருகிறதான பழங்கள் இந்த பழங்கள் எல்லாமே ஆதாம் ஏவாடுக்கு உணவுகளாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதுதான் உணவாக அவங்களுக்கு வைத்தார் அப்படிதான் பலவிதமான மரங்களிலிருந்து வருகிற கனிகளை கொடுத்தார் ஆனால் இவைகள் எல்லாம் பசியாற்றுவதற்காக பசியாற்றுவதற்காக ஏராளமான பழ வகைகளை கத்தனை ஏற்படுத்தினவர் தோட்டத்தின் நடுவிலே ரெண்டு விருட்சங்களை வைக்கிறார் அந்த ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் பசியாறுவதற்காக அல்ல ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இதை புசிக்கும் பொழுது மனுஷன் தேவ மகிமை எழுந்து போகிறான் கர்த்தர் வந்து அவனை படைக்கும் பொழுது நன்மை மாத்திரம் அறிந்தவனாய் மாத்திரமே கத்தர் படைக்கிறானே தவிர தீமையை குறித்த ஒரு அறிவு இல்லாத நிலைமையில்தான் மனிதனை தேவனாகிய கத்தர் படைச்சார் ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை கர்த்தர் வைக்கும் பொழுதே சொன்னாரு இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படின்னா நீ இது புசிக்கும் நாளிலே உன்னுடைய ஆத்மா செத்து போய்விடும் நீ என்னோடு இருக்கிற தொடர்பு உனக்கு துண்டிக்கப்பட்டு விடும் என்னை உன்னால் சந்திக்க முடியாது எனக்கு முன்னால் உன்னால் நிற்க முடியாது உன்னுடைய ஆத்மா என்னை விட்டு தூரம் பிரிந்து போய் அது துண்டிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படும் இதை தான் ஆண்டவர் வந்து ஆவிக்குரிய மரணமாக இந்த இடத்துல சொல்லுங்கிறதை பார்க்கிறோம் இதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்போ அந்த தேவ சாயல் தேவ ரூபம் தேவ தன்மைகள் எல்லாத்தையும் இழந்து மனிதன் ஒரு சாதாரணமானவனாய் மாறிவிடுவான் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலைமைகள் தள்ளப்பட்டு விடுவான் இதுதான் நடக்கிற விஷயம் இதைத்தான் ஆண்டவர் சொன்னார் இதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அதனாலே இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி புசிக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக ஆதாமுக்கு சொல்லிவிட்டார் சரி இது இப்படி இருக்க அதே தோட்டத்தின் நடுவிலே இன்னொரு விருட்சத்தையும் கத்தர் வைக்கிறார் அதுதான் ஜீவ விருட்சம் இந்த ரெண்டுமே டோட்டலா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் ஆனது ஒன்று மரணத்தை பிறப்பிக்கும் ஒன்று மரணமே இல்லாமல் வாழ வைக்கும் ரெண்டு விருட்சங்களும் எதிரெதிர் தன்மையுள்ளவைகள் தன்மை உள்ளவைகள் ரெண்டுமே பசிக்காக ஆண்டவர் வைக்கவில்லை இவர்களை சோதிப்பதற்காக அது வைக்கப்பட்டதாய் இருந்தது ஒன்று புசிக்கும் நாளிலே ஆத்தம் மரணத்தை கொண்டு வரும் இன்னொன்று புசித்த பின்பு அவர்களுக்கு மரணமே இல்லாமல் அவர்களை வாழ வைத்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் அந்த மரத்தில் இருக்கிறது இந்த சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது இப்பொழுது ஆண்டவர் புசிக்க கூடாது என்று சொன்ன நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை ஏவாள் பறித்து புசித்து தன் புருஷனாகிய ஆதாமுகம் கொடுத்து விடுகிறாள் இருவரும் அந்த கனியை பறித்து புசித்து அவர்கள் தேவ மகிமை இழந்து விடுகிறார்கள் தேவ சாயலை இழக்கிறார்கள் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை தொடர்பை அவர்கள் இழக்கிறார்கள் எல்லாத்தையும் இழந்த நிலைமையிலே ஆண்டவர் வந்து விசாரணை நடத்துகிறார் வடக்கம் போல அவங்களை சந்திக்க வருகிறவர் இப்போ விசாரணை நடத்துறாரு விசாரணை நடத்தி பாவம் எப்படி வந்தது என்கிற காரியத்தை ஆண்டவர் பார்த்து அதன் பிறகாக ஆண்டவர் உடனடியாய் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார் என்ன செய்கிறார் என்றால் நன்மை தம் தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து எந்தென்றைக்கு உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் இப்போ மனுஷன் நன்மை தீமையும் அறியத்தக்கவராய் மாறிட்டான் இவன் இந்த வாழ்க்கையை வந்து நிரந்தரமாய் ஆயிடக்கூடாது எப்படி நிரந்தரமா மாறும் ஜீவ வருட்சத்தின் கனியும் பறித்து புசித்து விட்டால் அவனுக்கு மரணமே இல்லை என்ற நிலைமை வந்துடும் ஆண்டவர் அதை விரும்பல ஏன்னா பாவம் இல்லாத மனுஷன் நிரந்தரமா இருக்கலாம் பாவம் செய்து விட்ட மனுஷன் நிரந்தரமாய் வாழ்வது என்பது அவனுக்கே அது கேடாக அது காணப்படும் அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசியாதபடிக்கு ஏதேன் தோட்டத்திலிருந்து உடனடியாக ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் வெளியேற்றுகிறதை பார்க்கிறோம் வெளியேற்றிவிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல அந்த ஏதேன் தோட்டத்திற்கு காவல் வைக்கிறார் அவர் மனுஷனை துரத்திவிட்டு விட்டு இருபத்தி நாலு அவசரம் ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேரூபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரல்லி பட்டயத்தையும் வைத்தார் கேரூபீன்கள் என்கிற ஆண்டவருடைய சிருஷ்டி தூதர் வகையை சார்ந்த ஒரு உயர்ந்த தூதருடைய தூதராக கர்த்தர் பயண படைக்க கர்த்தரால் படைக்கப்பட்ட சிருஷ்டி இந்த கேரு மீன்களை ஆண்டவர் அந்த ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை தடுக்க அங்கே காவல் காக்குறதற்காக கத்தர் கேரு மீன்களை வைக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீசிக்கொண்டிருக்கிற சுடலொளி பட்டயம் ஒரு பட்டயம் சுழன்று சுழன்று வீசுது பிரகாசமாய் வீசுகிறது அது பக்கத்தில் யாருமே செல்ல முடியாது இப்படி கத்தர் பலத்த பாதுகாப்பை இந்த ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழிக்கு கர்த்தர் ஏற்படுத்தி அந்த வழியே ஆதாமும் ஏவாடும் உள்ளே சென்று விடாத படிக்கு அதை பறித்து புசித்து விடாத படிக்கு கர்த்தர் காவல் வைத்தார் நல்ல கவனிக்கணும் இந்த ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கவில்லை ஏன் அவர்கள் பாவம் செய்தார்கள் தேவ சாயலை இழந்தார்கள் தேவ மகிமை இழந்தார்கள் ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பை இழந்தார்கள் ஆத்மாவிலே மறித்த நிலைமைகள் போனார்கள் இப்பொழுது அதே ஆண்டவரை அவரால் சந்திக்க முடியாதபடி அவர்களுக்கு ஒரு விதமான பய உணர்வு அவர்களை ஆட்கொள்ள ஆரம்பித்தது இதெல்லாம் நடக்க உடனே ஆண்டவர் பார்க்குறாரு மனிதனை இப்படியே வைப்பது சரியல்ல அவனுக்கு ஒரு முடிவை கொடுக்கணும் அப்போ அந்த முடிவில்லாமல் அவன் வாழ்வதற்கு இங்கே ஒரு வழியை தோட்டத்தில் வச்சிருக்கிறாரு அதுதான் ஜீவ விருட்சம் அதை அவன் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு உடனடியாய் அதிலிருந்து அவனை விளக்கணும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாம் ஏவாளை கர்த்தர் வெளியேற்றுகிறதை பார்க்கிறோம் சரி இப்ப இந்த ஆதாம் ஏவாளுக்கு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியானது விலக்கப்பட்டு விட்டது ஏன் பாவம் செய்ததினாலே அவைகள் விளக்கப்பட்டது ஆனால் அதே ஆண்டவராகிய கர்த்தர் ஜெயம் கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்முடைய வந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை பாவத்தில் இருந்து மீட்டெடுத்து நட்சித்தாரே அது வரைக்கும் மனு குலமானது பிசாசிற்கு அடிமைப்பட்டதாகவே இருந்திருக்கிறது சாத்தானுடைய ஆளுகையின் கீழ் மனிதர்கள் இருந்தார்கள் இயேசு கிறிஸ்த உலகத்திலே அவர் நடமாடி செய்த செய்ததை கூட பிசாசை குறித்து சொன்னார் யோவான் எடுத்து சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பதாவது வருஷத்துக்கு சொல்லுகிறார் இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார் உலகத்தின் அதிபதிக்கு அவரிடத்தில் ஒன்றும் இல்லை அப்போ அவனை என்ன சொல்றாரு உலகத்தின் அதிபதிங்க சாத்தானை இயேசு கிறிஸ்துவே மனுஷன் பண்ணார் உலகத்தின் அதிபதிங்கிறார் அப்போ இந்த உலகத்தின் அதிபதி என்று ஆண்டவரால் ஒத்துக்கொள்ளப்படுகிற இந்த சாத்தான் இவன் மனுக்குளம் முழுவதையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் அடிமைத்தனத்துக்குள் வைத்திருக்கிறான் ஆதாமிலே அவன் எடுத்த அதிகாரம் ஆதாமின் மேல் அவன் எடுத்த அதிகாரம் அதன் பிறகு மனு முழுவதிலும் அவனுடைய ஆதிக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இப்படி தொடர்ந்து கொண்டே போகிறதான அந்த ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் இயேசு கிறிஸ்து மூலமாக மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அவருடைய ரத்தத்தினாலே மனுஷனுடைய பாவங்கள் கழுவி அவர் சுத்திகரிக்கப்பட்டார் இப்படி கர்த்தர் விழுந்து போன மனுஷனை பாவத்தில் விழுந்து விட்ட மனுஷனை ஆண்டவரை இழந்து விட்ட மனுஷனை மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி அவர் மீட்டெடுத்தார் அப்படி மீட்கப்பட்டதான அந்த தெய்வ பிள்ளைகள் அவர்கள் தாங்கள் மீட்கப்பட்ட நிலைமையிலே அவர்கள் வாழ்வதற்கு இந்த உலகத்திலே அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே நம்மை நடத்துகிறார் பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார் ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார் இப்படியாய் கர்த்த நம்மை உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பாதுகாக்கிறார் இப்படி உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் மனிதனை அவர் ஆவியானவர் மூலமாய் நடத்தி பாதுகாத்தாலும் கூட இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஏதேன் தோட்டத்திலே மறுக்கப்பட்ட அல்லது மறைத்து பாதுகாக்கப்பட்டதான அந்த ஜீவ விருட்சம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு கொடுக்கப்படுவது இல்லை அப்போ இந்த ஜீவ விருட்சம் எப்பொழுது யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அவருடைய நாமத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தில் பாவங்கள் கழுவப்பட்டு அந்த ஆவிக்குரிய பரிசுத்த வாழ்க்கையை தொடர்ந்து ஒருவர் மெயின்டைன் பண்ணி கடைசி வரைக்கும் தன்னை ஆவிக்குரியவனாக பாதுகாத்து அவன் இந்த உலகத்தை அவன் ஜெயித்தவனாய் பாவத்தை ஜெயித்தவனாய் பிசாசை ஜெயித்தவனாய் இந்த உலகத்திலே அவன் வாழ்க்கையை முடிக்கும்போது ஆண்டவர் அவர்களை பரலோகத்திலே அப்படிப்பட்ட நபர்களை ஏற்றுக்கொள்கிறார் அந்த நபருக்கு தான் ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மறுக்கப்பட்டதான அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் அவராகவே புசிக்க கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம் எந்த ஆண்டவர் அதை மறுத்தாரோ எந்த ஆண்டவர் அதை தடை செய்தாரோ எந்த ஆண்டவர் அந்த ஜீவ விருட்சத்திற்கு போகும் காவல் வைத்தாரோ இப்ப அதே ஆண்டவர் அவனுக்கு ஜீவ விருட்சத்தை கொடுக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஜீவ விருட்சத்தின் தன்மை என்ன அப்படின்னா இதை புசித்து என்னன்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு அப்படின்னு சொன்னார் அப்படின்னா இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிக்கிறவனுக்கு ஆத்தும அழிவு என்பதே கிடையாது அவருடைய வாழ்க்கை நிரந்தரமாயிடும் இந்த உலகத்திலே நம்மை மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கத்தர் வாழ வைத்திருக்கிறார் இந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யாருக்குமே நிரந்தரம் கிடையாது எவ்வளவு பெரிய இருந்தாலும் யாராயிருந்தாலும் சரி பிறக்கிறதற்கு ஒரு காலம் உண்டு அவர்கள் இறக்கிறதற்கு ஒரு காலமும் உண்டு எல்லா மனுஷரும் அவர் ரட்சிக்கப்பட்டாலும் மரணத்தை சந்திக்கும்படி யாவருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது மரணம் யாவருக்கும் உரியது அப்போ இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் இல்லை யாரும் நிரந்தரமாய் வாழ்ந்துவிட முடியாது உலகத்தை அவங்க உலக வாழ்க்கையை அவர்கள் வெற்றிகரமாக ஓடி உலக வாழ்க்கையில உடைய வாழ்க்கையை கத்தருக்கு என்று தூய்மையை வைத்து அவர்கள் மறித்து தேவராஜ்யத்துக்கு போகும்போது ஆண்டவர் அவர்களை வரவேற்று விடுகிறார் உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை என்று கத்தர் அவர்களை வரவேற்கிறார் வரவேற்கிற ஆண்டவர் அந்த தோட்டத்தில் ஏதேன் தோட்டத்தில் எந்த ஜீவ விருட்சம் இருந்ததோ அதே போல தான் தேவனுடைய பரதேசையும் கத்தர் வச்சுருக்கிறேன் அதனுடைய மாடல் தான் பூமியிலே வந்ததான ஏதேன் தோட்டம் அந்த தேவனுடைய பரதேசு அந்த பரதேசம் பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலே இந்த ஏதேன் தோட்டத்தை ஜனங்க பார்த்துருக்குறாங்க இருக்கிறாங்க ஆதாமியவாழ் முதற்கொண்டு சில சந்ததிகள் பார்த்துருக்குறாங்க அப்போ ஆதாம் ஏவாள் அதன் ஃபுல்லாக அதில் பார்த்துருக்குறாங்க அதுக்கு பிறகு வந்தவர்கள் அந்த தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் அந்த கால காலப்போக்கிலே அந்த தோட்டத்தை கத்தர் ஒன்றுமில்லாமல் அவர் செய்திருக்கக்கூடும் ஆக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஏதேன் தோட்டம் ஒரு அற்புதமான ஆண்டவரால் வடிவமைக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தோட்டம் இந்த தோட்டத்திலே சகல காரியங்களையும் கர்த்தர் வைத்திருந்தது போலவே ஒரிஜினலாக இதனுடைய அத்தனை காரியங்களும் இருக்கக்கூடிய ஒரு இடம் மேலே நமக்கு இருக்குது இன்னைக்கு நிறைய பேர் நான் பரலோகத்து போயிட்டு வந்தேன் பரலோகத்து போயிட்டு வந்தேங்கிறாங்களே ஆக்சுவலாக அது பரலோகம் கிடையாது தேவனுடைய பாரதேசுக்கு போகிறார்கள் அங்கே இந்த உலகத்திலே மறிக்கிற ஆத்துமாக்கள் யாவும் கிறிஸ்தவுக்கள் மறிக்கிற ஆத்துமாக்கள் யாவும் தேவனுடைய பரதேசனை கொண்டு போய் இறக்கி விடப்படுகிறார்கள் அப்போ அந்த தேவனுடைய பரதேசின் மத்தியிலே அவர்கள் கொண்டு போய் விடப்படும் பொழுது அந்த தேவனுடைய பரதேசனை வாழ்க்கை இருக்கிறது அந்த இடத்தில் ஆண்டவரே நேரடியாக வந்து அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார் அது என்னன்னா அன்றைக்கு ஆதாம் ஏவாடுக்கு மறுக்கப்பட்டதானே அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்து பாவத்தை ஜெயித்து பாரம்பரியத்தை ஜெயித்து எல்லாவற்றையும் ஜெயித்து வெற்றி பெறுகிறானே பரலோகத்துக்குள்ளே என்டர் ஆகிறானே அவனுக்கு ஆண்டவர் இந்த ஜீவ விருட்சத்தை கொடுக்கிறார் ஏன் தெரியுமா அவனுடைய அந்த ஜெயம் பெற்ற வாழ்க்கை முடிவடையாமல் அது கடைசி வரைக்கும் தொடர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கடைசி வரைக்கும் தொடரும் தோல்வி அடைந்த ஆதாமின் வாழ்க்கை தொடருவதை கர்த்தர் விரும்பல ஆனால் வெற்றி அடைந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையும் தொடர வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார் அடைந்தவருடைய வாழ்க்கை தொடரணும் அதற்கு முடிவு சம்பவிக்க கூடாது தான் ஆண்டவர் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இது உலகத்திலே எல்லாவற்றையும் செய்து பரலோகத்துக்குள் நுழையும் பொழுது அல்லது தேவனுடைய பரதேசத்திலே நுழையும் பொழுது அங்கே அவர்களுக்கு கர்த்தர் முதலாவது ஜீவ விருட்சத்தின் கனியை புஷிக்க கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கார் நன்மை தீமை அறியத்தக்க கணியை புசிச்சிட்டான் மற்ற எல்லா பலவிதமான பழங்கள் எல்லாத்தையுமே தோட்டத்தில் இருந்து எல்லாத்தையுமே அவன் புசித்து விட்டான் ஆனால் இந்த ஜீவ விருட்சம் என்கிற ஒன்றை மாத்திரம் தேவன் அவனை புசிக்க அனுமதிக்கவில்லை ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று ஆண்டவரே வாக்கு கொடுக்கின்றார் ஏன் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படி பரலோகத்துக்குள் நுழைகிற நாம் அது நமக்கு நிரந்தரமாய் மாறிவிடுவதற்காகவே ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது தெய்வ பிள்ளைகளே எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஏதேன் தோட்டத்தை நம்ம பார்க்கல அதைவிட சிறப்பானதாய் பரலோக ராஜ்யத்தில் பரதேசு என்கிற ஒரு இடத்தை கத்தர் வச்சிருக்கார் அங்கே போகும்பொழுது ஜீவ வருட்சத்தின் கனியை கத்தர் கொடுக்கிறார் அங்கு இருக்கிறவர்கள் யாவரும் முத்தமர்கள் ஜெயமிடுதவர்கள் கத்திருக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு கத்தர் எவ்வளவு தெளிவாக இந்த ஜீவ ருட்சத்தின் கனியை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக்குகிறாரோ அதே ஆசீர்வாதத்தை ரட்சிக்கப்பட்டு பாவத்தை ஜெயித்தவர்கள் அவர்களுக்கு கத்தர் கொடுக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகையால் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் இந்த ஜீவ வருட்சத்தின் கனி ஆதாமுக்கு கொடுக்கப்படாமல் போனதும் அடுத்தது இருக்கிற அந்த ஜீவ கனியை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கண்டிப்பாக ஆண்டவருடைய கருத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம் என்னறைக்கும் நிரந்தரமாய் கத்தரோடு கூட வாடுகிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம் அதற்காகவே தெய்வப்பிள்ளை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜாக்கிரதையோடு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த எபேசி சபையிலே ஆதியிலே கொண்டு வந்து அன்பை விட்டவர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க அதே போல ஆதி அன்பை இழந்தவர்களாய் மாறிவிடாதீங்க இது ரொம்ப முக்கியம் ஆதியிலே கொண்டிருக்கிற அன்பிலே நாம் நிலைத்திருக்கணும் நாம் இன்னும் நிலையிலிருந்து விழுந்தோம் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரிகளை தொடர்ந்து செய்யணும் இப்படி நம்மை ஆவிக்குரியவர்களாய் பாதுகாத்து அதை கடைசி வரைக்கும் நம்மை ஜீவனோடு கூட வைத்து நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்து பரலோகத்தில் போகும் பொழுது ஜீவ விருட்சத்தின் கனியின் மூலமாக கர்த்தனமை நிரந்தரமானவர்களாய் மாற்றிவிடுகிறார் அதன் பிறகு நமக்கு மரணம் என்பதோ அழிவு என்பதோ இல்லை ஆகையால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாகும்படி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனமாய் பாதுகாத்து கொள்ளுங்கள் இதுவே இந்த நாளுக்குரிய பாடமாக இருக்கிறது மீண்டும் அடுத்த நாளிலே அடுத்த சபை குறித்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் இப்போ எல்லாம் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்